அப்படியே இந்த புத்தி வந்து எவ்வளவு ஆரம்பிக்கிறச்சு ஜலத்தினால அலம்பப்பட்ட புத்தியா இருந்தாலும் அதுக்கு தானா ஒரு மாலின்யம்ங்கிறது ஏற்பட போறது யாரும் தடுக்க முடியாது வயசு கோளாறுங்கிற ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட அவர் ரொம்ப அழகா அதுல சொல்லிண்டே வருவார் அதுல வந்து குருவச்சனம் அமலமபி சலிலம் இவ மகத்து உபஜனயதி சிரவணஸ்திதம் சூலம் அபவ்யசிய அபவ்யா ஒரு வன வணங்கும் ஆட்டியூட் அந்த ஒரு வணக்கமே இல்லாத ஒருத்தன் குருவச்சனம் அப்படியே கிளியரான வாட்டர் போய் காதுல உட்கார்ந்து அது என்ன ஒரு வேதனையோ இது பண்ணுமோ அந்த மாதிரி குருவனுடைய வச்சனம் ரொம்ப ஒரு ஒரு பளிச்சன் இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய காது வலியை உண்டு பண்ற மாதிரி இருக்கான் அவனுக்கு சிரவணஸ்தித்தம் காதுலயே இருந்துண்டு தட் இஸ் அவனுக்கு அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு இதே அட்வைஸ் நமக்கு வந்து பெரியவாளா ஆகிருச்சே நமக்கு வந்து அந்த அட்வைஸினுடைய வேல்யூ புரியுமோ என்னமோ ஆனா அந்த எவ்வளவு பருவத்துல இருக்கிறச்சே அந்த அட்வைஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எடையூரா இருக்கும் அது பாக்குறது அடுத்தது ஆஹ் படிக்கிறளா வாசுதவன் சார் படிக்கிறளா என்ன

रजनिकरगभस्तयोः विशस्त गभस्तयः विशन्ति सुखम् उपदेशगुणाः अयमेव च अनास्वादितविषय विषयरसस्य विशेयर, ते काल उपदेशस्य hmm. गुरुपदेशश्च नाम पुरुषाणाम् अखिलम् अखिलमल

दाहर दाहज्वर मूर्छा अंधकारिता मूर्छा अंधकारिता विष्पलाही राजा प्रकृति ही अलीख अभिमान धनानी राज्य विषय राज्य विष विकार तंद्राप्रदा राजा लक्ष्मी ही गुरु इरकटर इधर சந்திரா தந்திராங்கிறது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தை உபதேசம் ஒருத்தருக்கு காதுல இருக்கக்கூடிய ஒரு வலி மாதிரி ஒரு ஜலம் புகுந்துண்டு உங்களுக்கு காதுல ஒரு வரிய வலிய உண்டை பண்ணித்துனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அது போல அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து இப்ப என்னத்துக்காக இப்போ சந்திராபீடனுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணணும் அப்படின்னு தோணுமா இல்லையா நமக்கு அதுக்கு வந்து ஏவ பவந்தி பாஜனானி உபதேசானாமுங்கிறார் உங்களை போல இருக்கிறவாதான் உபதேசங்களுக்கு ஒரு பாஜனமா இருக்கேள் எதுக்காகனா அந்த அபகத மலேஹி மனசி எந்த ஒரு மனசுல வந்து அழுக்குங்கிறது இல்லையோ எந்த ஒரு கல்மஷமும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனசுலதான் ஸ்படிக மன உய ஒரு ஸ்படிக மணியில எப்படி சந்திரனுடைய ஒரு கிரணங்கள் போய் அது அப்படியே பிரகாசமா இருக்கோ அது போல அஹ் ஓ உபதேச குணா சுகம் விசந்தி ரொம்ப சுலபமாக உபதேசத்தினுடைய குணங்கள் எல்லாமே ரொம்ப சுகமாக உள்ள நுழையும் ஆஹ் சுகேன உபவிசந்தி அல்லது சுகம் உப உபதேச குணாக விஷந்தி சோ அபகத மலேகி மனசி அழுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனதில் ஸ்படிக மனோ இவ ஸ்படிக மணியை போல் ஆல் ஸ்பட்டிக மணியில் எவ்வாறு நுழைகின்றனவோ அது போல சோ ஸ்பட்டிக மணவு யதா சந்திர கபஸ்தய சந்திர கிரணாக விசந்தி ததா அபகதமலே மனசி உபதேச குணா, சுகம் விஷந்தி உங்களுக்கு வந்து உபமா அப்படி போட்டுக்கணும் நீங்க சரியா ஸ்படிக மனம் இவ கிரணங்கள் ஸ்படிக மனவோ ஸ்படிக மணியில எப்படி நுழையுமோ வந்துரும் வந்துடும் ஸ்படிகத்துல எப்படி ஒரு ஒரு பிரகாசம் உள்ள போய் வெள்ள வருமோ அது போல மனசுல வந்து மலமே இல்லாத ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடியது கூடியது ஸ்படிகம் போல இருந்ததுன்னா அதுக்குள்ள உபதேச குணங்கள் ரொம்ப சுலபமாக நுழையும் உபதேச குணாகாங்கிறச்சு உபதேசத்தினுடைய அட்வைஸ் ஈஸியா நுழையும் அயமேவ வச்சா அனாஸ்வாதித ரசசிய தே காலஹா உபதேசசிய இதுதான் வந்து அனாஸ்வாதித விஷயரசசிய உனக்கு வந்து நீ இது இதுவரைக்கும் வந்து உன்னுடைய விஷயங்களை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது எவ்வளவுல நுழைஞ்சிருக்கானே தவிர இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரசம் அந்த விஷயங்கள் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு விஷய அதனுடைய ரசம்ங்கிறது சாரம் அது அனாஸ்வாதிதம் உன்னால் இதுவரையில் ஆஸ்வாதனம் செய்யப்படவில்லை யு நாட் எட் டேஸ்ட் எட் தி ஜாய்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வேர்ல்டு அதுதான் அனாஸ்வாதித்த விஷய ரசசிய தே இந்த சஷ்டி விபக்தி உங்களுக்கு தேங்குற ஷஷ்டி விபக்தியோட அட்ஜெக்டிவா இருக்கு ஆஹ் சோ தேங்கிறது தவ இல்லையா சோ தவ தே வர்ற இடத்துல அந்த தே எடுத்துக்கணும் அனாஸ்வாதித்த விஷய ரசசிய தே விஷயத்தை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய உனக்கு அயமேவ இதுதான் உபதேசிய காலகா அண்மையும் அப்படி இதுதான் வந்து சரியான டைம் உபதேசம் செய்வதற்கு அப்ப குரு உபதேசம்ங்கிறது என்ன அதை வந்து டிஃபைன் பண்றாரு இப்ப குரு உபதேசம்ங்கிறது புருஷானாம் அகில மல பிர்சாலன ஆஹ் கமம் அஜலம் ஸ்நானம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அஹ் ரூபகம்னு சொல்றார் அது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இந்த அஜலம் ஸ்நானம் அஜரம் விருத்தத்துவம் அமேதோ அனாரோபித மேதோ தோஷம் குருகரணம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் போட்டுன்னு வரைச்சா இதெல்லாம் ரூபகாலங்காரம் சோ குரு உபதேசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா மனுஷியர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அஹ் எல்லா அழுக்கையும் போக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்நானம் ஸ்நானம்ங்கறதே உங்களுக்கு அழுக்க போக்குறதுக்காக உண்டான ஒரு கிரியா அந்த கிரியா வந்து ஜென்ரலி ஜலத்தோட நம்ம பண்ணக்கூடியது வெரஸ் இந்த குரு உபதேசம்ங்கிறது ஜலமே இல்லாத செய்யக்கூடிய ஒரு ஸ்நானமா இருக்கு அஜலம் ஸ்நானம் ஜலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நானமா இருக்கு இந்த குருவனுடைய உபதேசம்ங்கிறது புருஷானாம் அகில மல பிராலன சகல விதமான மல அழுக்கு அதை பிரக்ஷாலன அஹ் அஹ் அலம்ப கூடிய திறமை வாய்ந்ததான அஜலம் ஜலம் இல்லாததான ஒரு ஸ்நானம் அடுத்தது அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் இது வந்து ஒரு ஒரு கொடுக்கறது ஒரு கேடு தன்மை எல்லாருக்கும் வந்துடுறது எப்படின்னா ஆனா அதுல வந்து ஒரு தல நிறையே இல்லாமல் கேடு தன்மைங்கிறது வராமல் இருக்கக்கூடிய ஒரு இது அஜரம் விருத்தத்துவம்ங்கிற விருத்தஹா அப்படின்னு நம்ம சொல்றச்சே உங்களுக்கு வந்து கேடுத்தன்மை இது எப்படி சொல்றதுன்னா ஜராங்கிறதும் விருத்தகாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்ல விருத்தகாங்கிறது ஒரு மனுஷியன் விருத்தது அந்த மனுஷனாக இருக்கும் தன்மை கிழவனாக இருக்கும் தன்மை ஆனால் கேடு தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய கிழவனாக இருக்கும் தன்மை இந்த உபதேசம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் என்ன விதத்துல ஒரு அட்வைஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனா ஆயிடுவான் மாறிடுவான் இந்த குரு உபதேசம் வந்ததுனாலே வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அஜரம் அனுபவாங்க ஒரு ஒரு பாகிய சின்னங்கள் இருக்கே அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவ ஸ்தனா ஆயிடுறான் அந்த ஒரு மனுஷன் சோ இப்ப இதுல வேர்ட் பை வேர்ட் எப்படி இருக்கு அனுபஜாத பலிதாதி வைரூபியம் பலித்த பலித்தன வெள்ளமுடி அதுக்கப்புறம் நடுக்கம் கம்பக இதெல்லாம் இந்த மாதிரி வைரூப்பிய மாறுதல்கள் அனுபஜாத்த ஏற்படாமல் இருக்கக்கூடிய அஜரம் கேடு இல்லாமல் இருக்கும் விருத்தத்துவம் எது இந்த குரு உபதேசம் கேட்டா அடுத்தது அனாரோபித மேதோ தோ தோஷம் குரு கரணம் இது ஒருத்தனை வந்து குருவா ஆக்கிடுறது ரெண்டு அர்த்தம் அதுல என்னன்னா குருவனுடைய உபதேசம் ஏற்பட்டதுன்னா குருவா ஆயிடுறான்னா ஒண்ணு வந்து ஹி சம்மானம் அவனுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடுறது அவனுக்கு ஆஹ் ரெஸ்பெக்ட் வந்துடுறதுங்கிறச்சி இந்த இடத்துல குருனாலும் ஹெவின்னு ஒரு அர்த்தம் கௌரவம்ங்கிறதே ரெண்டு ஆஹ் குருத்துவம் அந்த இடத்துல குரு கரணம் ஆகாரேன குருத்துவம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆனா தோஷம் அந்த இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குருத்துவம் ரெண்டா வந்து எப்படின்னா குரு உபதேசம்ங்கிறது ஒரு குருத்துவம் அப்படிங்கறத குடுக்கறது குருத்துவம் கொடுக்கறதுன்னா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு இன்னொன்னு உங்களுக்கு வந்து சம்மானம் ஆனர் ஒரு மரியாதை அதுக்கும் குருன்னு சொல்றோம் அத வந்து செய்கிறது ஒரு மரியாதையை கொடுக்கிறது குரு உபதேசம்ங்கிறது ஆனா அந்த குருங்கிற வேர்டு பிள்ளையில என்ன ஆறுனா ஆகாரேண உங்களுக்கு வந்து உடம்பு பெருத்ததாக இருக்கும் பொழுது அங்க வந்து இந்நேதாங்கிறது அந்த அந்த ஒரு ப்ராப்ளம்ஸே வராமல் இருக்கக்கூடிய ஒரு குரு கரணமா இருக்கு அது வந்து உங்களுக்கு அஹ் ஸ்லேஷையோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிஷ்ட ரூபகம் இந்த இடத்துல எல்லாம் குரு குரு லெவலுக்கு ஏத்திடக்கூடியதாக இருக்கு ஒரு டீச்சர் சொல்லி தர்றதுனால தானே அதர் குரு தானே அப்படித்தானே அது டீச்சர் எல்லாம் வந்து நாலு பேருக்கு சொல்லி தந்தார்னா அந்த மாதிரி குரு கரணமும் இருக்கும் இல்லையா பிகாஸ் ஆஃப் தட் குரு உபதேசம் த ஸ்டூடண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியும் பாக்கலாம் அத சோ அனாரோபித மேதோதோஷம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய மேதோதோஷம் அந்த ஃபேட் கொழுப்பு சத்து ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு குரு கரணம் அப்படின்னா சம்மானம் ஏற்படுறது சுவர்ண விரச்சனம் அக்ராமியம் ஆஹ் கர்ணாபரணம் இது காதுக்கு ஒரு பெரிய அலங்காரமா இருக்கு குரு உபதேசம்ங்கிறது ஏன்னா காதுக்கு தானே வரது இந்த அலங்க உபதேசம்ங்கிறது அதனால கர்ணா ஆபரணம் காதுக்கு அலங்கார பொருள் ஆனா அக்ராமியம் ஒரு இன்டீசன்டா இருக்கிறது இல்ல டீசன்ட் அழகா இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு கல்ச்சர்டா இருக்கக்கூடிய ஒரு காதுக்கு அலங்காரம் இட் மேக்ஸ் ஹிம் அ வெரி கல்ச்சர்ட் பர்சன் அதுக்காக சொல்றார் அக்ராமியம் கர்ணாபரணம் அசுவர்ண விரச்சனம் தங்கத்தினால் ஆகாமல் இருந்தாலும் அது வந்து கிராமத்தை சேர்ந்ததாக இல்லை இது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல வந்து உங்களுக்கு நகரத்துலதான் வந்து வசதிகள் ஜாஸ்தி கிராமத்துல உங்களுக்கு வசதிகள் கிடையாது நகரத்துல இருக்கிறவர்கள் தான் தங்கத்தினால ஆபரணங்களை போட்டுப்பான் நகரத்துல இருக்கிறவர்கள் தங்கத்தினால போடுறச்சு இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அசோசியேட்டட் வித் அ நாகரிகம் அ கல்ச்சர் ஒரு அர்பன் கல்ச்சர் ஒரு கல்ச்சர்ட் பிஹேவியர் அதுல இருக்கிறவா தான் தங்கத்துல வந்து உங்களுக்கு ஆபரணம் போட்டுக்கிறா அப்படின்னு ஒரு ஐடியா அந்த ஐடியாவை வச்சுண்டு கிராமத்துல இருக்கிறவர்கள் போட்டுக்கிறது என்னன்னா தங்கத்துல இருக்காது பட் இட் ஹேட் நத்திங் டு டூ வித் கல்ச்சர் இந்த இடத்துல கிராமத்துல இருக்கு சீப்னு சீப்புங்கிற அர்த்தத்துல சொல்லல இங்க ஆக்சுவலி கிராமகாங்கிற லிட்ரல் மீனிங் எடுத்துட்டு இருக்காரே தவிர அன்கல்ச்சர்டுங்கிற அர்த்தத்தை இங்க எடுத்துக்கூடாது அஹ் ஆபரணத்தை பொறுத்தவரை வெரிஸ் இதுல வந்து இட் மேக்ஸ் இம் எ பர்சன் ஹூ இஸ் வெரி கல்ச்சர்ட் அண்ட் நாட் அன்கல்ச்சர்ட் அப்படின்னு நம்ம பிரகிருத்திற்கு எடுத்துக்கணும் ஏன்னா இந்த வந்து ரூபகம்னு இருந்தாலும் உபமேயம் உபமானம் உங்களுக்கு அந்த உபமானத்தை பொறுத்த வரையில் கருணாபரணம் காதுக்கு ஒரு அலங்க அணிகலன் அந்த அணிகலன் வந்து இங்க உங்களுக்கு வந்து கிராமத்தை சேர்ந்ததான ஒரு அணிகலனா இல்ல ஈவன் தோ இட் இஸ் நாட் மேட் வித் கோல்ட் கோல்டு தங்கத்துல பண்ணிருந்தா அது நகரத்துல இருக்கக்கூடியது கல்ச்சர்டு அப்படின்னு உடனே போட்டுருவோம் அதே வந்து கிராமத்துல இருக்கக்கூடியதுன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு தங்கத்தினால பண்ணப்படாதது இந்த பாசிமணி குந்துமணி குந்துமணின்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து அம்பாள் போட்டு இருக்கிறது அந்த குந்துமணி அலங்காரம் தான் அதுதான் அவசத்தி நமக்கு அதனால அத போய் அன்கல்சர்டுன்னு சொல்லிட கூடாது அதனால அக்ராமம்ங்கிறத கேர்ஃபுல்லா சொல்றேன் கிராமே பவஹான்னு சொல்லின்னு இருக்கேன் கரண்டியா மார்னிங் தான் அந்த குந்துமணி பேச்சு வந்ததுல ஆமா குஞ்சா பூஷா பணீந்திர கிதவேஷான்னு வரும் முகமஞ்ச அசுவர்ண விரச்சனம் தங்கத்தினால் ஆகாதது இந்த குரு உபதேசம்ங்கிறது அதே சமயத்துல ஆகாதது ஆனால் கிராமத்தை சேர்ந்ததாக இல்ல அன்கல்ச்சர்டா இல்லாமல் இருக்கக்கூடிய கல்ச்சர்டா இருக்கக்கூடிய காதுக்கு ஒரு ஆபரணம் அதீத ஜோதிஹி ஆலோகா அனுத்வேகரா இந்த இடத்துல ஒரு அந்த அவர்க்கம் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரியா சோ அதீத ஜோதி இது வந்து ஒரு இஸ் ஒரு எல்லாத்துக்காட்டிலும் வசத்தியா இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷா இருக்கிறது அதே சமயத்துல ஆலோக ஆலோகான பிரகாஷம் அதீத ஜோதி ஆலோகா குரு உபதேசம் என்பது ஒரு ஆலோகா இஸ் லைக் அ பிரகாசம் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கு அந்த பிரகாச எப்படி இருக்குன்னா அதீத ஜோதிகி வழக்கேத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இல்ல இட் இஸ் பியாண்ட் அப்படி ஆலோகமா இருக்கு இது செப்பரேட் ஆக்சுவலி இது ரெண்டும் தனித்தனியா எடுத்துக்கணும் இப்ப எப்படி இந்த வந்து அக்ராமியம் கருணாபரணம்ங்கிறத ஒண்ணு எடுத்துட்டோமோ இங்க கமா இருக்கணும் நான் போடல அதீத ஜியோதிகி ஆலோகாங்கிறது ஒரு ரூபகம் அடுத்தது அனுத்வேகர பிரஜாகரகா அப்படி எடுத்துக்கணும் சோ அதீத ீத ஜ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரகாசம் அதீத ஜோதிகி ஆலோக ஆஹ் அடுத்தது வந்து அனுத்வேகர பிரஜாகரஹா பிரஜாகரஹாங்கரிச்சு உங்களுக்கு வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் உம் எப்படி சொல்றது அது பிரஜாகரகிறது வந்து ஒரு அவேக்கனிங் அவேக்கனிங் ஆனால் அதுல வந்து ஒரு உத்வேகம் கிடையாது ஒரு கிளேஷமே ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜாகரம் இப்ப ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கா நம்ம புடிச்சு எழுப்புறோம்னா ஆஹ் என்னாச்சு அப்படின்னு ஒரு பரபரப்போட ஒரு உத்வேகத்தோட எழுந்துக்கிறா அந்த மாதிரி எதுவுமே இல்லாத யூ டோன்ட் இவன் ரியலைஸ் வென் யூ ஹவ் ஓக்கன் அப் அந்த மாதிரி ஒரு உபதேசமா இருக்கும் அலர்ட்னஸ் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ் சொல்றதா இல்ல அஜிடேஷன் உத்வேகிறது அஜிடேஷன் ஒரு அஜிடேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இப்ப வென் ஒருத்தர் தூங்கரிச்சு நம்ம எழுப்பி விடுறோம்னா யூ ஆர் அவேர் ஆஃப் இட் எழுந்துக்கிறோம் என்ன ஏதுன்னுட்டு ஒரு பரபரப்பு இருக்கு மனசுல அந்த ஒரு அஜிடேஷன் இருக்கு அந்த எந்த ஒரு உற்சாக அந்த ஒரு உத்வேகமே இல்லாமல் இருக்கக்கூடியதுங்கிறோம் உத்வேகம்னா சாகசம் அல்லது ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸாக்ட்லி டிரான்ஸ்லேட் இட் உம் கிளேஷத்தை உண்டு அக்ளேஷ உத்பாதகாங்கிறார் உத்வேகாங்கரிச்சு கிளேஷ உத்பாதகாங்கிறார் கிளேஷ அனுபாதகா பிரஜாகரஹா ஜாகரூகதா சரியா ஆஹ் ஒருத்தர் ஒரு குரு வந்து சொல்லி தரச்சே சில சமயம் நமக்கு எல்லாம் வந்து இது எப்ப புரிஞ்சுது அவர் எப்ப சொன்னார் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பாக்குறதுக்குங்கறதே தெரியாம ஒரு அவேர்னஸ் வரும் அதாவது நமக்கு தெரியாத இது இப்படி பிரிச்சுக்கோங்க அதை அப்படி பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி அன்வயம் பண்ணிக்கோங்கோ திஸ் இஸ் தி அன்வய பிரகரா பிரகா அப்படின்லாம் இல்லாம அது அப்படியே இட் ஜஸ்ட் நேச்சுரலி தேர் இஸ் அன் அவேக்கனிங் இன் யுவர் சென்சஸ் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரஜாகரா ஹம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு விசேஷ ராஜ்யம் விசேஷத்தோ ராஜ்யாம் அரசர்களுக்கு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சாதாரணப்பட்ட மனுஷர்களை வந்து நாலு பேர் இருப்பான் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான் ஊர்ல ஆனா ஒரு ராஜா கிட்ட கிட்ட நின்றுட்டு ஒருத்தன் அட்வைஸ் பண்றதுக்கு ரொம்ப தயங்குவா தேசாம் உபதேஷ்டாரா விரலாகா குறைவான மனிதர்கள் தான் அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் அரசன்ன உடனே ஒரு பர்சன் ஆஃப் பொசிஷன் ஒரு பர்சன் ஆஃப் மணிங்கிறது நாலு பேர் போய் சொல்றதுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கும் அதனால நான் வந்து உனக்கு சொல்லியே தீரணும் அப்படிங்கிறார் அதனாலதான் பவாதிரிஷா ஏவ பஜந்தி பவந்தி பாஜனானி உபதேச ஆரம்பிச்சார் அகங்கார தாக ஜுவர மூர்ச்சா ராஜ பிரகிருதி இனிமே ராஜாவுனுடைய ஒரு பிரகிருதி லக்ஷ்மிய பத்தி ஆரம்பிக்க போறார் உம் அஹ் அரசனுக்கு என்ன ப்ராப்ளம்னா மூணு விஷயங்கள் ப்ராப்ளம் ஒண்ணு அரசனுடைய நேச்சர் ப்ராப்ளம் அடுத்தது அவனிடத்துல இருக்கக்கூடிய பணம்ங்கிறது ப்ராப்ளம் மூணாவது கையில இருக்கக்கூடிய ராஜ்ய லக்ஷ்மிங்கிறது ப்ராப்ளம் இந்த மூணு எப்படின்னு மூணு சென்டென்ஸ்ல அடுத்தது சொல்றேன் ஒண்ணு முதல்ல நேச்சர் ஆஃப் த கிங் ராஜ பிரகிருதிங்கிறது எப்படி இருக்குன்னா விஹ்வலா அது வெரி கன்ஃபியூஸ்டு ஒரு நேச்சர் அவனுக்கு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் அந்த கன்ஃபியூஸ்ட் நேச்சர் என்னத்தினால கன்ஃபியூஷன் ஏற்படுறது அவனுக்குன்னா அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா அந்தகாரிதா கம்ப்ளீட்லி அவன் வந்து ஹி இஸ் புஷ்ட் இன் டு டார்க்னஸ் ஒரு அந்தகாரிதா என்னதுனாலன்னா அகங்காரம்ங்கிற ஒரு தாகஜ்வரம் இதுல பார்த்தோமே தாகஜுவரம் எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு தாகம் இருந்துட்டே இருக்குன்னுட்டு இவர் சொல்லலையா ஹர்ஷன் ஹர்ஷனோட அப்பாக்கு அந்த மாதிரி ஒரு அகங்காரம்ங்கிறது தான் இங்க தாகஜ்வரம் ஏன்னா அந்த ஈகோ யூ வாண்ட் டு ஃபீட் தட் ஈகோ கான்ஸ்டன்ட்லி சோ தட் ஈகோ மேக்ஸ் யூ தர்ஸ்டி அதனால அந்த ஈகோ வந்து தாகஜ்வரங்கிறார் பெரிய அத்வைதம் அதெல்லாம் அந்த அகங்காரத்தை நம்ம ஒழிச்சோம்னா உருப்பிட்டுலாம் அதனால அதை வந்து தாகஜ்வரம்னு சொல்றது விஷயங்கள்ல கான்ஸ்டன்டா நமக்கு வந்து ஒரு தேர்ஸ்ட் இருந்துட்டே இருக்குங்கிறத சொல்ற அகங்கார தாகஜ்வர அதனால ஒரு மூர்ச்சா மயக்கம் ஏற்பட்டு விடுறது மூர்ச்சாங்கரிச்சு என்ன ஏதுன்னு தெரியாத யூ லூஸ் யர் கான்சியஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் தட் அகங்காரம் அந்த அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா மூர்ச்சையா அந்தகாரிதா அந்த மூர்ச்சாவினால ஒரு மயக்கம் வர்றதுனால இருண்டு போயிடுறது எவ்வளவு ஒரு காட் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் தட் அந்த ராஜ பிரகிருதிங்கிறது அந்த செல்வந்தன்னுடைய ஒரு ஒரு நேச்சர் அப்படியே கம்ப்ளீட்டா அவனை மோகிக்க வச்சு உக்காத்தி வச்சுடுறது அகங்கார அகங்காரம் எனும் ஒரு தாகஜுவரம் அதனால் ஏற்படுகின்ற ஒரு மூர்ச்சா மோகா அந்த மோகத்தினால அந்தகாரிதா அந்தகாரமாக ஆக்கப்பட்டது எதுன்னா இந்த ராஜ பிரகிருதி ஆகையினால விஹ்வலா சோ விக்வலா ஹி பிரகிருதி ஒரு வியாக்குலம் ஒரு சஞ்சலதா ஒரு வீக்கல் மைண்டட்னஸ் வந்துடுறது வாழ்க்கை அடுத்தது தனங்களை பத்தி சொல்றாரு பைசா எப்படி அலீக அபிமான உன்மாதகாரீனி தனானி பைசா இருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கையில ஆஹ் பணம் இருக்கு எதை வேண்டாம் சாதிச்சிடலாங்கிற ஒரு பொய்யான ஒரு அபிமானம் ஏற்பட்டு பணம் இருக்கிறான் சர்பிரைசஸ் ஏன் இந்த சுகராசர் வந்து எப்பவுமே அதை வந்து துல்லியமா கணிச்சு சொல்றாருன்னு எனக்கு தோணும் இந்த ராஜ பிரகிருதி தனானி ராஜலக்ஷ்மி ராஜ்யம்னு எடுத்துக்கணுங்கிறது இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன்னே வந்து நமக்கு ராஜ்யம் போல ஆக்ட் ஆறுது அலீக பொய்யான அபிமான அபிமானம்னா இப்போ ஒரு இட் பிகம்ஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் எப்படி பிரைட் உம் கர்வம்னு எடுத்துக்கலாம் பொய்யான ஒரு கர்வத்தினால் உன்மாத ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய வைகளாக இருக்கும் தனங்கள் பைசா உம் உன்மாதம் கரோதி இது உன்மாத தனம் அதுக்கு அப்ஜெக்டிவா போறது அதனால வாரி வாரிணி வாரிணி மாதிரி வருது உன்மாத காரீணி தனானி உன்மாதம் ஒரு பைத்தியமாக ஒரு இருக்கும் விஷயத்தை அலிகா அபிமானம்ங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா வியாக்கியானத்துல அலீக அபிமானேன விநாசாலித்வாத்து மித்யா கர்வேன பொய்யான ஒரு கர்வம்ங்குற விநாசாலித்வாது அது பைசாக்கு வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அது புரிஞ்சுக்காத அது பேர்ல ஒரு ஒரு கர்வம் விடுறது மஞ்சளுக்கு அதனால அலீக அபிமான பொய்யான ஒரு கர்வத்தை கொடுப்பதனால் அஹ் பைத்தியமாக ஆக்கிடுறது நம்மள உன்மாத ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுறது பைசா ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி ராஜலட்சுமி எப்படி இருக்கான்னா ராஜ்யம் எனும் விஷம் ராஜ்யம்ங்கிறது தான் இங்க விஷம் அதனால ஏற்படுகின்ற ஒரு விகாரம் விஷம் ஒருத்தர் அருந்தினான்னா யாரும் பாய்சம் சாப்பிட்டு பார்த்தது இல்லை ஆனா பாய்சத்தினுடைய சொல்லிருப்பான் அது வந்து என்ன கொடுக்கறதுன்னா தந்திரா ஒரு ஆலசியம் ஒரு சோர்வை கொடுத்து கொடுத்துடுறது ராஜ்யம் இருக்கே அப்படின்னா உங்களுக்கு மத்த மாதிரிலாம் பாத்துக்கறா அப்படிங்கிற ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் அது வந்து அதுதான் ராஜ்யலட்சுமி கொடுக்கறா ராஜ்யம் எனும் விஷம் அந்த விஷத்தினுடைய விகாரமாக இருக்கும் தந்திரா சோர்வு ஆலசியம் அதை கொடுக்கக்கூடியதாக இருப்பவள் ராஜலக்ஷ்மி அடுத்தது ஆஹ் ஒரு நிமிஷம் கிளியர் போட்டு அப்பதான் அது வந்து ஒர்க் ஆகும் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து உப்பமா சொன்னி ஹி அலிக அபிமான உன்மாத காரிணி தனானி ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி அடுத்ததுல வந்து முதல்ல அந்த ராஜலக்ஷ்மியை எடுத்து சொல்ற மூணு விஷயங்கள் சொன்னார் ராஜபிரகிருஹிங்கிறது பின்னாடி சொல்ல போறார் ஆலோகையத்து தாவத் கல்யாணம் அபினிவேசி லக்ஷ்மி மேவ பிரதமம் முதல்லுமியை பத்தி சொல்ல போறீங்கன்னா படிக்கும் உஷா படிக்க கல்யாண கல்யாணாபிநிவேசி லக்ஷ்மிவ பிரதமம் விதம் పరిచారీతాచిత అపరిచితా ఇగతి అస్తియపిఖేణి దృఢగణ పాశసంధానీకృత్య పరిచయం రక్షన్ మీ வைதம்னயம் இப்ப நேஷார்த்தி ஒரு நிமிஷம் ஆலோக்கி தாவத் கல்யாண அபேசி லட்சமே பிரியாண அபேசி சந்திராட அத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு லக்ஷ்மி மேவங்கிறது உங்களுக்கு திவித்தியா பக்தியில இருக்கு அதனால கல்யாண அபினிவேஷி சந்திராபீடகா லக்ஷ்மி மேவ பிரதமம் ஆலோக கல்யாண அபினிவேஷி கல்யாணம் மங்களகரமான விஷயங்களில் அபினிவேஷா அபினிவேஷ ஒரு ஈடுபாடு அபினிவேசக ஈடுபாடை கொண்டவனான நீ பிரதமம் லக்ஷ்மி மேவ இந்த ராஜ்யலக்ஷ்மிய முதல்ல பாரு இத வந்து லக்ஷ்மின்னு வந்து நம்ம அம்பால எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல முதல்லயே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல லக்ஷ்மிங்கிறது இட் இஸ் ஒன்லி வெல்த் அந்த ராஜ்யம் கொடுக்கக்கூடிய என்னென்னல்லாம் ஒரு கெட்ட குணங்கள் இருக்கோ அதை வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்றாரே தவிர இது வந்து அம்பாள் கிடையாது அதனால ஆலோகையத்து தாவத்து தாவத்துங்கிறது பிரதமம் முதல்ல நீங்க வந்து அஹ் எத்தனையோ விஷயங்கள் இத இதை வஸ்துதான்னு எடுத்துக்கோங்க தாவத்துங்கிறத வஸ்துதா பிரதமம் முதலில் லக்ஷ்மியை தான் நம்ம பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் ராஜ பிரகிரு தனானி ராஜலக்ஷ்மின்னு கடைசியில சொல்லியிருந்தா கூட முதல் லட்சுமியை பார்ப்போம் நகி ஏவம் விதம் அபரிச்சிதாம் இஹ ஜகி கிஞ்சித் அஸ்தி ஏவம் விதம் அபரிச்சிதாம் இந்த மாதிரி ஒருத்தி யாருமே இருக்க முடியாதுங்கிறார் யதா இயம் அனார்யா அனார்யான்னு இக்னோபல் பர்சன் ஆர்யாங்கிறதுக்கு வந்து நோபல் பர்சனாலிட்டிக்கு வந்து ஆர்யாங்கிறோம் அனார்யாங்க யாருக்கு அந்த நொபிலிட்டிங்கிறது கிடையாதோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இது வந்து இதுக்கு முன்னாடி சுக்கராசு உபதேசத்துல என்ன சொல்லுவாருன்னா இவ இருந்து வர்றச்சே இப்ப பார்க்கடல்ல இருந்துதானே உற்பத்தி ஆனா ஒவ்வொருத்தருட் ஒவ்வொரு கெட்ட குணத்தை எடுத்துட்டு இவ வந்த மாதிரி இருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கிரைப் பண்ணுவார் அது சந்திரன் டேர்ந்து வளைஞ்சு இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்துட்டா போல இருக்கு எல்லாரையும் விக்கிரமா ஆக்கிடுறா அப்படின்னு ராகம்ங்கிறத வந்து அந்த பழங்கள்டே இருந்து எடுத்துட்டு வந்தாலும் நம்ம ஏன்னா ராகம்ங்கிறது அட்டாச்மெண்ட் ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் பீப்புள் அட்டாச்சு அப்படின்னு ஒரு ஒரு குட்டி இது ஒண்ணு ஏன்னா அவளுக்கு வந்து பிறந்தாத்துலேருந்து வந்ததுனால ஒரு அவளை ஞாபகம் வச்சுக்கணுமேங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஐட்டம் எடுத்துன்னு வந்தாளாம் அப்படின்பர் ஒரு அழகா சொல்லுவார் காவிய நயத்துல இஹ இந்த உலகத்தில் இஹ ஏவம் விதம் அபரிச்சிதாம் ஜகதி இஹ இந்த உலகத்தில் இஹ ஜகதி இந்த சம்சாரத்துல ஏவம் விதம் அபரிச்சிதாம் யாருமே கிடையாது ஆக்சுவலி அபரிச்சிதம்னு இருக்கணும் டெக்ஸ்ட்ல உம் டெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட்ல வந்து அபரிச்சிதம்னு தான் இருக்கு அபரிச்சிதாம் கிடையாது எதா இயம் அனாரிய வர்றதுனால நமக்கு எத்தனையோ இந்த உலகத்துல வந்து பல வஸ்துக்கள் இருக்கு எல்லா வஸ்துக்களும் நமக்கு புரியும் புரிஞ்சுக்கிறோம் பரிச்சயமா ஆகிறது ஆனா இஃப் தெர் இஸ் சம்திங் தட் விட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கிச்சிது அபரிச்சிதம் எத் கிமபி அஸ்தி அஸ்மின் ஜகதி சா லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு அன்வயம் புரியுறதா உங்களுக்கு இஹ ஜகி இந்த உலகத்தில் அபரிச்சிதம் புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அஜாத்தம் எத் கிமபி வஸ்து ந அஸ்தி எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது யதா இயம் அனாரியா இந்த லிய போல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து வேற வஸ்து இந்த உலகத்துல எனக்கு தெரியலன்னு நான் சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு வந்து புரிய ட்ரை பண்ணோம்னா புரிஞ்சுன்றும் வி மே பி ஏபிள் டு if we put புட் இன் effort and டைம் ஆனா இந்த லக்ஷ்மியை பொறுத்தவரையில் என்ன எஃபர்ட்டும் டைமும் நம்ம போட்டா கூட அந்த அந்த வெல்திட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியவே முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாதுங்கிற ரீசன்ஸ் தான் இப்ப அடுத்ததுல வரிசையா சொல்லிட்டு வரேன் லப்தா அபி ஒரு விஷயத்த நம்ம அடைஞ்சுட்டோம்னா அத வந்து நம்மளிடத்திலேயே இருக்கும்னா இது வந்து ஏதோ ஒரு விதத்துல கட்டி காத்தோம்னா இருந்துரும் ஒரு வஸ்துவ போட்டு பூட்டி வச்சோம்னா இருந்துரும் அப்படி கிடையாது இல்ல லப்தா அபி இந்த லக்ஷ்மியை அடைஞ்சா கூட துக்கேன பரிபாலியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்த வேண்டியிருக்கு திடீர்னு பார்த்தா அப்படியே ஷேர் மார்க்கெட்டு லாஸ்ங்கிறான் நாலு பாயிண்ட் விழுந்துருத்துங்கிறான் ஆயிரம் பாயிண்ட் விழுந்துருத்துங்கிறான் போயிடுறது நமக்கு லப்தாபி அடைஞ்சா கூட துக்கேன பரிபாலியத்தை ரொம்ப வித் கிரேட் நம்ம அதை வந்து காப்பாத்தணும் குண பாஷ சந்தான நிஷ்பந்தீகிருத்தி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டோம்னா கூட நிஷ்பந்தீகிருதா அப்ப ஆனாலும் அவ அப்படியே நாசம் அடைஞ்சுறான் லக்ஷ்மி நம்ம கயத்தை போட்டு கட்டி வைக்க முடியாது அது திருட குண இல்ல வந்து குணங்கிறதுக்கு ரெண்டு விதம் குணங்கள் எனும் பாசக்கையற்றினால் கட்டி சந்தான கட்டி போட்டு நிஷ்பந்தீகிருதா அப்படி அசைவற்ற ஒரு தன்மையை புகுத்தப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் நஷ்யதி நாசமடைகிறாள் உம் அடுத்தது நான் பரிச்சயம் ரக்ஷதி எனக்கு ஒருத்தனை தெரியும்ங்கிறதுனால அவனோடைய கூட இருப்போமேன்னு அவன் தீர்மானம் பண்றதில்ல அதனால நான் பரிச்சயம் ரக்ஷதி ஷி டஸ் நாட் கேர் ஃபார் அக்வெயின்டன்சஸ் அபிஜனம் ஈக்ஷதே அபிஜனம்னா மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆத்து தூரத்து உறவு ஒண்ணு பெரியப்பா போல எதையோ சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு கன்சிடரேஷன் பண்றது இல்லையா அந்த மாதிரி எந்த கன்சிடரேஷனும் லக்ஷ்மிக்கு கிடையாது அது சட்டையே பண்ண மாட்டா யாரா இருந்தாலும் சரி தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் லக்ஷ்மிங்கிறது நமக்கு பைசா வந்து இட் இஸ் இட் இஸ் நாட் கன்சிடர் எனிசிங் அது இது வந்து ஒரு அந்த ஒரு நயத்தோட புரிஞ்சுக்கணும் வைதக்தியம் கணயதினா ஜஸ்ட் பிகாஸ் எக்ஸ்பர்டி ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கில்லுக்காக நம்ம அவன்கிட்டயே இருப்போமே அப்படின்னு அந்த வெல்த் தீர்மானம் பண்றதில்லை வைதக்தியம் நான் கணையதி அது வந்து ஒரு ஒரு குஷல தன்மையை கணக்கிடுவதில்லை தியாகம் ஆத்ரியதே ஒருத்த வந்து தியாகம் பண்றான் அவன்கிட்ட இன்னும் நிறையா போலாமே அவன்கிட்ட நற்குணம் இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு போய் இருக்கிறது இல்ல பைசா இல்ல இருக்கோ இல்லையோ தியாகம் பண்றாம தியாகம் பண்ணின்னு தான் இருக்க சோ தியாகம் ந ஆத்ரிய ஒரு சாக்ரிபைஸ் பண்றாங்கிறத இவன் கன்சிடர் பண்றதில்லை சி தீஸ் ஆர் ஆல் குவாலிட்டி திட்ல் வில் கன்சிடர் ஒருத்தர் போய் அவளோடையே கூட இருக்கணும் நல்ல குணம் இருக்கு இவளோட ஒட்டிண்டோம்னா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் ஒருத்தருக்கு வந்து ஐடியா இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது லக்ஷ்மி விசாரயதி ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி இருக்கு இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஒரு ஒரு விஷயத்த பத்தி இவனுக்கு ஒரு பெரிய நாலெட்ஜ் இருக்கு அப்படிங்கறத என்ன விசாரயதி துளி கூட யோசிப்பதில்லை லக்ஷ்மி சரியா அதனாலதான் ஏவம் விதம் அபரிச்சிதம் இந்த மாதிரி உலகத்துல வந்து மனுஷா இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா நாம் நார்மல் பிஹேவியர் நியதி உலக நியதியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியதுதான் லக்ஷ்மிங்கிறது நமக்கு அந்த வெல்த் சரியா நான் வந்து